தேங்க்ஸ். வேலைக்காரிக்கு என்னத்துக்கு தேங்க்ஸ்? தேங்க்ஸ் காஃபிக்காக இல்லை, பின்ன தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு எவ்வளவோ ஆயிரம் இருக்குது. வந்தன்னைக்கே குழந்தைய தீ விபத்துலேருந்து காப்பாற்றினேன். அப்புறம் நாங்கள் யாருமே இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்க முடியாத பலவிதமான திருட்டுகளெல்லாம் நீ கண்டுபிடிச்சிட்ட. அது மட்டுமா, தகப்புன்னு இல்லாத குழந்தைய நீ உன் பேத்தி மாதிரி ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்ட. எல்லாத்துக்கும் மேலே நேற்றுக்கு ரவுடிகள்கிட்டேருந்து ஜானகியை காப்பாற்றினேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஜானகி மேலே நான் என் உயிரையே வச்சுருக்கேன். ஆமாடி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, மாறு கொஞ்சம். நான் செல்லம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்தான் ஜானகி பிறந்தா. என்ன என்ன பண்ணுறது, என்னாச்சு? கொஞ்சம் மாறுவலி, டாக்டரை கூப்பிடு. ஐயோ ஜானகி, 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 குட், வெரி குட். ஒரு நிமிஷம், மாமி சூப்பர் லேடி, போங்க. நீங்க லிட்டரலி உங்க வெயிட் அப்படியே கையால தூக்கிட்டு வந்து இங்க ஜாயின் பண்ணிட்டாங்க தெரியுமோ? நீங்க மட்டும் ஒலிம்பிக்ஸுக்கு வெயிட் லிப்டிங் காம்படிஷன் போயிருந்தேன்னு வச்சுங்க, கண்டிப்பா ஒரு கோல்டு மெடலாவது வந்திருக்கும் இந்தியாவுக்கு. இல்ல மாமா, காலாகாலத்தில் வந்து உங்களை இங்கே அட்மிட் பண்ணலன்னு வச்சுங்க. டாக்டர், இப்போ தான் எல்லாம் சரியாயிடுச்சு, எதுக்கு அவளை போய் ஒரு ஐடியா? டேய், உனக்கே என்னடா வயித்தறிச்சல், வாய் மூடுறேன். வயித்தறிச்சல் இல்லை, மன உளைச்சல். சரிண்ணா சண்முகி. ஐயோ, நீங்கள் பெரியவா, தயவு செஞ்சு. மாமி, இல்லை, அம்மா மாதிரி நீங்கள், நீங்கள் மட்டும் இல்லைன்னா அப்பாவா? மாமி விட்டுருங்க, குழந்தை அனாவசியமா அழ விடுறேல. டாக்டர், அண்ணாவை நீங்க எப்ப ரிலீஸ் பண்ண போறே? டேய், அவர் என்ன கைதியா புது படமாட ரிலீஸ் பண்றதுக்கு? டிஸ்சார்ஜா மூண்டோம். ஓ சரி சரி, மாமாட்ட சார்ஜ் பண்ண மாட்டேன். எப்ப டிஸ்சார்ஜ் பண்ண போறது அதையாவது சொல்லுங்க. கடிச்சண்டா கடி, ஹி இஸ் ஆல்ரெடி டிஸ்சார்ஜ்டு. மாமி தூக்கிண்டே போயிடுறாடா. எதுக்கு? நாங்க இத்தனை பேர் இருக்கோம், மாமி மாமின்னு எதுக்கு எடுத்தாலும் மாமியா? நாங்க மூடுற வாய், ஒருத்தரும் தேவையில்லை. மாமா நடந்தே ஆத்துக்கு போயிடுவார். மாமா எழுந்துருக்கோ. என்னங்கது, ஒவ்வொரு தபா வர சொல்லவும் நாம ரெண்டு பேரும் இடிச்சுக்கினே இருக்கிறோம். நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள என்னமோ ஒரு பொறுத்து இருக்குது. I'm very sorry. எதுக்கு சாரி கேக்குறீங்க? நானும் தானே இடிச்சேன். I am very sorry கண்ணகி. கண்ணகி கம்பர், கண்ணகி அதான் உன் பேரு? ஐயோ அவ்வை சண்முகி. என்னமோ தெரியல, நீ நின்ன அளவுக்கு உன் பேரை மனசுல நிக்கவே மாட்டேங்குது. சரி போ, பாண்டிய மேல உனக்காக வெயிட் பண்றோம். என்ன உளறுறேன் முதலியார்? டென்ஷன் ஆயிட்டியா? ஒவ்வொரு தபா வரும்போதும் பாண்டிய இல்லையும்ப, தெரியும்ப,
எப்படி தெரியும் கேட்டா நீங்க தானே சொன்னீங்கன்னு என்னையே மடுகுவேன். அதை நீங்க உள்ட்டா வரணும் உன்ன மடுகினேன். போ நிதானமா சம பாண்டி என்ன வரல. தெரியும். எப்படி நீங்க தான் சொன்னீங்க. ஓட்டா வாயிடா முதலி உண்டு. மாமி படி இறங்கும் போதும் நல்லாகுது, ஏறும் போதும் நல்லாகுது, முன்னழகும் நல்லாகுது, பின்னழகும் நல்லாகுது. உன் வீட்டுக்கே ஒரு களை வந்துடுச்சுடா முதலே. கிரவுண்டு வேலை ஏறின்னு போட்டிருக்கே. யாரே? ஒன் மினிட். ஐயா பாண்டியே. என்ன ஐயா பாண்டி? சரி அடடே பாண்டி. ஐயோ என்ன ஐயோ பாண்டியா? ஐயோ உள்ள வச்சு பூட்டுறியேன்னு சொன்னேன். சண்முகிய அவங்க வெளியே போயிட்டாங்க. சண்முகி சொல்றேன்ல. சண்முகி சண்முகி இப்படி போயிருப்பாங்க. பாடிக்கட்லயே நின்றுருக்கேன், எனக்கு தெரியுமா எப்படி போச்சு. அது முதலியார் பெரிய கதை முதலியார். சண்முகி உள்ள வரும்போது நீங்க பாத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் வந்தேன், அதை நீங்க பார்க்கல. நான் சண்முகியை பார்த்தேன், அவங்க வெளியே போறாங்க, அதை நீங்க பார்க்கல. இப்ப நான் வெளியே போறேன், அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு கோர்வையா வருது இல்ல? இல்லையே. சரி அதை விடுப்பா. சண்முகி இப்ப இங்க இல்லாத கூட நல்லதா போச்சு. ஆமாமா. எப்படி நான் வெளியே போனமே? இப்ப என்ன வேணும் முதலியார்? நான் உன் கையில கொஞ்சம் பர்சனலா பேசணும்ப்பா. என்ன வாடகை ஏத்த போறீங்களா? வாடகை என்னப்பா வாடகை? இந்த வீட்டையும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். என் பொண்டாட்டி நாகரத்ன செத்து போய் 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்துல நான் யாரையாவது சைட் அடிச்சிருந்தாப்பா. இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு. இது ஹாரன் பா. தனித்திங்க கேக்குறது ஹாரன் இல்ல முதலியார். இருக்குப்பா, 1000 இருக்கு இதயத்துக்குள்ள. உங்களுக்குமா? ஏன் எனக்கு இது இல்லைங்க. யார் இருக்கு? அந்த அம்மாவை பார்க்க சொல்லோ. செத்து போன என் நாகரத்னமே உசுரோட திரும்பி வந்த மாதிரி அதே நட அதே பயக்கம். என்னவா மறு ஒலிபரப்பு? இந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு தமிழ் தெரியாதுப்பா. ஆனா நீ தான் எங்க ரெண்டு பேர்த்தி எப்படியாவது ஜாயின் பண்ணி வைக்கணும். ஐயோ அசிங்கமா பேசாதீங்க முதலியார். சண்முகி கேட்டா வருத்தப்படுவாங்க. இல்லையே அந்த அம்மாவுக்கு என் மேல ஒரு இது இருக்கே. இது என்ன? இது பாருங்க இடப்பா. இது என்ன பூ? என்ன பூ? ரோஜா பூ. என்ன ரோஜா? என்ன முதலியார் நடுத்தருல வச்சு விளையாடிட்டு? காதல் ரோஜா. தினத்திக்கு அந்த அம்மா மேல படியேறி போக சொல்லும், என் மேல இடிக்குது. இன்னைக்கு என் மேல பூவையே போட்டுருச்சு. ஐயோ அது உங்க மேல விழுந்துருச்சா முதலியார்? பாருங்க இப்போ நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. இல்லையே நிக்கிறனே. நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி மேல இருந்து காக்கா ஏச்சம் போடுது ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. சரி காக்கா லவ் பண்ணிடுவீங்களா? என்னப்பா காக்கா போடுற ஏச்சமோ சண்முகி போட்ட பூ ஒண்ணுங்கறியா? என் காதல கழிச்சு போறியானே முதலியார். புரியாம கத்தாதீங்க. இந்த பூ விஸ்வநாதையர் பேர்ல இருந்து கோவத்துல போட்டது. யார் அது விஸ்வநாதையர்? விஸ்வநாதையர் ஐயா. ஐயாவா? இல்ல புருஷன். புருஷனா? மெட்டி சத்தம் கேட்டிருக்குமே சுமங்கலி முதலியார். இல்லையே தாலி கண்ணிலே பள்ளியே. கண்ணில் படுற மாதிரி போடுறதுக்கு என்ன பஸ் நம்பரா? நான் சூக்கா உள்ள என்ன இல்லை புருஷன் கண்ணில் படுறானான்னு பார்த்தேன். அதான் உள்ள பார்த்தீங்களா? காசி ராமேஸ்வரன் போயிட்டான். போயிட்டான்ல வில்லனே போயிட்டான். அப்புறம் என்னப்பா? திரும்பி வருவான் முதலியார். ரிட்டர்ன் டிக்கெட்டோட போயிருக்கான். அப்போ எனக்கு ஒரு வழி சொல்லுப்பா. தை பிறந்தா வழி பிறக்க முதலியார். இப்போ தானப்பா மாசி தைக்குன்னு ரொம்ப நாள் இருக்கே. இந்த பார் பாண்டியா எப்படியாவது நீதாப்பா எங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்ப்பா. பிளீஸ் டே கிருஷ்ணா எங்கடா வாடகை? ரொம்ப டைட் முதலியார். இருப்பா நான் போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ எப்படியாவது எங்களுக்குள்ள கனெக்ஷன் பண்ணி விட்டுருப்பா. டே நல்றா போங்கடா. அர யார் அவன் பெருங்க இடத்துல குப்பையை போட்டுக்கினேன்? குப்பை இல்லையா ரோஜா பூ. பாய் பாய். பாண்டி என்ன பாய் இது அநியாயமா இருக்கு? பெருக்கிட்டு இருக்க. நான் என்ன குப்பையை தானே பெருக்கிறேன்? ஜனத்தகையா பெருக்கிறான்? இருந்தாலும் நீ சாம்கோ ஹோட்டல் மாஸ்டர் பாய். அதனால என்ன நம்ம வேலை நம்ம தானே செய்யணும். இதுவா நம்ம கடை தானே? விளக்கே வாங்கிட்டியா? என்ன ராமவிலாஸ் அது பேர்ல என்ன இது? நல்லா உரிய பாய். பாண்டி பாய இந்த கடையில வேலை சேர்த்து விடுதே. நான் தான். அடா இரு பாய். பாய நீ வேலைக்கு சேர்த்து. யாரே? அடா இரு பாய்ன்னு. பாய்க்கு ஈ மாசம் வேலை கலாச்சி. படா பாய் பேச விடு அவனை. எப்படியா வேலை போச்சு? நல்லா கேப்பிய எல்லாம் உன்னாலதான். ஜாமீன்ல எடுக்கிற 5000 ரூபாய் புரட்டினர்ல, அதை எப்படி புரட்டினு கேளு. பூச்சி பூச்சி. என்னாச்சு பாய்? அரை ஓ கேபினே தூ ஆபா. உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு 5000 ரூபாய் தேவைப்படுச்சுல்ல. பேட்டு கல்லால கை வச்சிட்டேன். கல்லால கை வச்சிட்டியா? மாட்டிக்கிட்டியா? ஐயோ அடை எடுக்கும்போது மாட்டினா கூட பரவாயில்லையா. பணத்தை போட்டு திரும்பி வைக்கும் போது எல்லாம் மாட்டிக்கினேன். வைக்க தான் வந்தேன் சொல்ல வேண்டியதான். சொல்ல விட்டா தானே திருடன் திருடன் கத்துனா. நான் ஓட வேண்டியதா போச்சு. மேல தக்திரி நான் போன ரூட்லாம் ஒரே மிலிட்டரி ஓட்டல். எவனுமே வேலை தர மாட்டேன்டான். அதான் இங்கே கிளாஸை கழுவிக்கினு பெருக்கினு அப்படியே. சாரி பாய்.
அரை வச்சோடுவா. இந்த பாண்டிய நமக்கு இந்த வேலை பெஜாராக்குதுப்பா. நம்ம சின்னால சின்ன சின்ன வேஷம் வாங்கி கொடுத்தா அப்படியே வளர்ந்து சீஃப் மினிஸ்டர் கூட ஆயிடலாம். இல்ல கெட்டது போ. கல்லால கை வச்சது பத்தாதா? கஜானா வேற கேட்டுதா? உனக்கு நடிக்கணும் அவ்வளவுதானே? ஒரே கல்ல ரெண்டு மங்கா. டூல் டைட்டில் பா. ஒரே கல்ல ரெண்டு மங்கா. ஒரு மங்கா நானே, இன்னொரு மங்கா யாரு? ரெண்டுமே நீ தான் பா. டபுள் ஆக்ஷன். என்ன வேஷம்? சமயக்கார வேஷம். அங்கேயும் அதே வேஷம் தானா? இது அங்க இல்ல, மாமியார் வீட்டுல. அப்ப இந்த தடவை நீ என்ன ஜாமீன்ல எடுப்பியா? ஏன் மாமியார் வீட்டுல? ஆ சரிவா. ஐயோ, அது ஐயர் விடாச்ச, நான் எப்படி பாங்க? ஒண்ணு கவலைப்படாத, நான் சொல்றத தெளிவா கேட்டுக்க. நான் சொல்றத தெளிவா கேட்டுக்க. சரி சரி, அந்த ஐயர் வீட்டுக்கு நீ ஐயர் வேஷத்துல போ. அந்த ஐயர் வீட்டுக்கு நான் ஐயர் வேஷத்துல போறேன். அங்க சண்முக மாமி சண்முக மாமின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அங்க சண்முக மாமி சண்முக மாமின்னு ஒருத்தர் இருப்பாங்க. இது என்ன பயலும் வாழ்வா? நான் சொன்னது கேட்டுக்கத்தான் சொன்னேன். திருப்பியா சொல்ல சொன்னேன். அந்த சண்முக மாமி கிட்ட உன்னை பத்தி தெளிவா சொல்லிருந்தேன். போனதும் வேலை கிடைச்சு. அது நம்ம ஆளு. முஸ்லீமா? நமக்கு வேண்டியவங்கன்னு சொன்னேன் பாய். அச்சா கீபா, ஐயர் வேஷம் போடலாம் சரி, நான் கேபாக்கறேன். ஐயர் பாஷை நமக்கு வராத. பேசினாதான பாஷை. பா பா பாபு. என்னது பா பாபு? ஓ பாபுவா? நியூமராலஜிக்காக பா பாபுன்னு வச்சிருக்கியா? என்ன சொல்றான்? இல்ல இல்ல, அது பேர் இல்லைன்னு சொல்றான். பாவம் பிறவி ஊமை. ஆக்சிடென்ட்ல தானப்பா குரல் போச்சு. போச்சா? 20 வயசுல ஆக்சிடென்ட்ல குரல் போயிடுது. 20 வயசுல ஆக்சிடென்ட்ங்கிறது பிறவி ஊமைங்கிறது எப்படி? பிறவி ஊமைதான். பிறந்தப்ப செத்த பேஷண்ட் இருந்தா அந்த ஆக்சிடென்ட்ல மொத்தமா குரல் போயிடுது தானப்பா. ஓஹோ. ஆமா, உன் பேர் என்னப்பா? பாஷாவா? பாஷான்னா முஸ்லீம் பேருனா? பாஷாதான். பாலவாக்கம் சுவாமிநாதன். அதை சுருக்கி பாஷான்னு வச்சிருக்கா தானப்பா? ஆமா, அப்பா இருக்கற குதிரை குதிரைக்குள்ள இல்லையா? நீ எப்படி சொன்ன இப்படி? அப்பா உயிரோட இல்லே அப்படின்னு சொல்றான். அதானப்பா பாவம் ஊமை இல்லையோ? ஈஸ்வரன் பாருங்க, ஒரு கதவை அடைச்சாலும் இன்னொரு கதவை திறந்து விட்டுருவான். இப்ப வாய் அடைச்சுட்டான், ஆனா கை பேசும். ஐயோ அண்ணா, கை பேசுன்னு அடிச்சிருக்கிற போல ஆளை பார்த்தா பயமா இருக்கு. நீங்க செத்து சும்மா இருக்கல. நல பாகம்னு சொன்னேன், நல்லா சமைப்பான். ஓ, சமையலை பத்தி சொல்றேடா. நம்ம கௌசி கூட நல்லா சமைச்சா. அடைச்சி அடிக்கல. நான் போகும்போது திருடினு போயிட்டா, அதே மாதிரி இவனையும் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டா விடு நோட்டம் எடுத்தீங்க போட்டு. பாய் பாய். பாஷா, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆறு? பாய் கேர்ள் இல்லையா, அந்த மாதிரி பாய். அது இருக்கட்டும். இந்த வேதம் உபநிஷத்துலாம் தெரியுமா உனக்கு? ஆமாண்டா. அவனை போய் புருஷன் சுத்தம் சீசு குத்தம் ருத்ரம் சமகமெல்லாம் சொல்ல சொல்றான். சமயக்காரன் எதுக்குடா அதெல்லாம்? அதுக்கு இல்லைனா நான் மாம் கொஞ்சம் ஆச்சாரமான ஆமாச்சே, அதுக்காக சொன்னேன். சரி வேண்டாம். சந்தியாவந்தனம் தெரியுமா? சரி விடு, அட்லீஸ்ட் ஒரு ஒரே ஒரு காயத்ரி மந்திரமா சொல்லு பார்க்கலாம். சொல்லு. பூவ சுபகா தத்ச விதுர்வரேண்யம். அண்ணா எடுத்து கொடுக்குறண்ணா. பர்கோ தேவஸ்ய தீமிஹி. கண்ணா பாச்சா, அண்ணா பூமியா இருந்தாலும் ஸ்பஷ்டமா மந்திரம் சொல்றான். போதும், ஒரு மந்திரம் போறண்டா. ஏன் 1008 சொல்ற? இன்னைக்கு நான் ஆவணியா விட்டமா? ரொம்ப நல்லா இருக்கு. போறும், நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க, உடனே வேலைக்கு சேர்றதுக்கு ரெடியா இருக்கேன். சண்முகி, இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் நீ எந்த முடிவு எடுத்தாலும் இன்னைக்கு ஓகே தான். நீ நல்ல முடிவு எடுப்பேன்னு இன்னைக்கு நல்லா தெரியுமே. போறும் மாமி. சுவாமிநாதன் பாச்சா கூப்பிடுறாங்க. போதண்டா மந்திரம். இல்ல போயிட்டுறேங்கிறேன். ஓ அப்படியா? எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. புது சமயக்காரன் வந்திருக்கேன். மாமி, என் டவல் எடுத்து வச்சுக்க மறந்துட்டேன். கபோர்ட்ல இருக்க கொஞ்சம் எடுத்து குடுக்கறீங்களா ப்ளீஸ்? ஆமா, கதவு சாத்துங்க. என்ன மாமி,
பேரிஞ்ச மாதிரி பாக்குறேன். பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. எது இல்ல, பாத்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஜலதோஷம் பிடிச்சிருக்குமே. நட்டுதான் என்னாச்சு? இல்ல, ரெண்டு நாளா மலேரியா மாதிரி ஒரே நடக்கும். பாட்டு பண்ணிய ரொம்ப பிரமாதம். ஜானகி புரிஞ்சுனாலும் என்னமோ, நான் நன்னா புரிஞ்சு விட்டேன். ஜானகி புரிஞ்சோம் அவ குழந்தை. நீங்க பெரியவா, நீங்க புரிஞ்சுட்டே அதுவே போறோம். நீங்க மனசு வச்சாலே எல்லாம் நல்லபடியா. மனசு வச்சுட்டேனே, அது என்ன பண்ண நீ? அன்பு 50-60 ஆன போது மலரும். அதாவது என்ன வயசானாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தி துணை வேணுங்கிறத இன்டெரக்டாக சொல்லிட்டேன். நான் சொன்னது ஒருத்திக்கு ஒருவன், ரெண்டுமே ஒன்று தானே. இது கூடவா எனக்கு புரியாது? இல்லை 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 இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டேள். நான் ஜானகியோட பாட்டில் பேசுனதை நீங்கள் கிராஸ் டாக்கில் கேட்டுட்டு என்னென்னமோ புரிஞ்சுட்டேள். நான் தெளிவாகவே சொல்லிடுறேன், இது நடக்கவே நடக்காது. வாய்ப்பில்லை. என்ன சண்முகி? சாத்தியமில்லை, இது நடக்கவே நடக்காது. ஏன் சண்முகி டென்ஷனாரு? இல்லை, இப்போ உங்களை ஒரு ஆம்பளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, அது சரியில்லை. நான் முதலியார்ட்ட என்ன சொன்னேனோ அதையே சொல்லிடுறேன். முதலியாரா? முதல்ல யார்கிட்ட என்ன சொன்னேனோ அதையே சொல்லிடுறேன். முதலையும் என்கிட்ட நிறைய பேர் இப்படிலாம் கேட்டால் அவள்கிட்டையும் இதே பதில் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? நான் என்ன கல்யாணம் எடுத்தேன். உங்களுக்கு ஒரு செல்லமா இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஒரு செல்லப்பா இருக்கார். எங்கே இருக்கார்? எங்கேயோ இருக்கார். காசி ராமேஸ்வரன் 10 வருஷமா ஆளையே காணல. அதே அப்பவே என்கிட்ட சொல்ல. அப்ப எனக்கு தோணல, எங்க பேச விட்டாள், கையில ரோஜா பூ வச்சு அழுத்திட்டாள். எனக்கு ஒண்ணுமே தோணல. அது சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை விட்டு ஓடி போனவன் திரும்பி வருவாங்கிற. வந்துட்டான்னா வந்துட்டாருன்னா? சண்முகி, அப்படியே வந்துட்டானா கூட உனக்கும் அவனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தா போறாதா? இந்த பிறகு கையில 5 விரல் இருக்கே, அஞ்சலியும் மோதிரம் போட்டுக்கலாம். ஆனா இது கழுத்து ஒண்ணுதான் இருக்கு, தாலி ஒண்ணுதான் போடலாம். இது நடக்காது. சண்முகி, நீ இப்போ ரொம்ப கோபமா இருக்க, இப்போ ஒன்றும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நான் உன் பதிலுக்காக வெயிட் பண்றேன், ஒன்றும் அவசரம் இல்லை. ஐயோ, நீங்க பதிலுக்காக வெயிட் பண்ணுங்க, நான் அவருக்காக வெயிட் பண்றேன். காதலிலே தோல்வியுற்றான் காழையும் கடந்த பின்னே அமைதி எங்கு கேட்பான். காலம் கடந்த பின்னே அமைதி எங்கு கேட்பான். நீ யாரு என்னங்கிறத இன்னைக்கு கண்டுபிடிச்சிடுறேன். ஃபாலோ பண்ணு வேகமா. ம்
இருக்கியா? ஆளை ஃபாலோ பண்ண ஆட்டோ ஃபாலோ பண்ணு. பிரசவத்துக்கு இலவசங்களா? அது மாதிரி அவசரத்துக்கு இலவசமா இருக்க கூடாதா? இந்த ஏய் சில்ட்ரே, யோ சிமெண்ட் ஈரம் தொடாதே. என்னப்பா துலுகானம், வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா? சண்முகி என்ன நடந்து போறீங்க? வீட்டுக்கு தானே போறீங்க? வாங்க சைக்கிள் ரிக்ஷால போவோம். உங்களுக்கு கூச்சமா இருந்தா நீங்க குந்திட்டு வாங்க, நான் கூடவே ஓடியாறேன். இல்ல வேண்டாம் முதலியார், நடந்து பேசினே போலாம். உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும். பேசுகோ. பரவாயில்ல, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன். வீட்டுக்கு போங்க. இதுல நான்டா பெருசு, நீ கவலையப்படாதீங்க, டெக்னிக்கா நான் துப்பிடுறேன். நீங்க போங்க. பெரியவரே, இங்க ஒருத்தி போனால பாத்தீங்களா? ஒருத்தியா? மாமி, மாமி சண்முகி. சண்முகி உங்களுக்கு தெரியுமா? கும்பிட போனது இவன் குறுக்க வந்த மாதிரி. குறுக்க வந்தவன் நீ, குடுக்க வந்தவன் நான். என்னடா அடடா அடடா, ஏறி விட்டு ஏறி அவன் சைட் அடிக்கிறாடா. காலை கடிச்சு துப்பா விட மாட்டேன். நான் எங்க இருக்கேன்? எந்த ரடே ஸ்டடியானலே? ஏய் என்ன விரல் கையன்னா சொன்ன? ஒன்னு இது, ரெண்டு இது, மூணு. ஐயோ உங்க விரல் வீங்கி இருக்கே. மடக்கி மடக்கி நான் தான் நடிச்சேன். தெளிவா இருக்கில? தெளிவா இருக்கேன். ஏய் தெளிவா இருக்கானா? மாட்டீங்கடா. பாண்டியா நல்ல சமயத்துல வந்த பாண்டியாவா? தெரியுமா? நான் சொல்றேன், என்ன பத்தி கொஞ்சம் வசதியா சொல்லு. உதைக்கிறாங்க. அவர் வந்து சொல்ற வரைக்கும் ஸ்டாப் பண்ணுங்கப்பா. அவர் வந்து ஜூட் சொல்லுவாரு, அப்புறம் தான் அடிக்கணும். என்ன பேச்சுவார்த்தை நடக்கும்போது வன்மரம் கூடாது. பாண்டியா யாரவன்? அவர் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீ சொல்ல, நான் நம்புறேன். சண்முகியோட புருஷன் நம்பவே முடியலையே. பாத்தீங்களா, நம்புறேன்ட்டு பேச்சு மாறுறீங்களா? இதுக்கு தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றது. கோவப்படாத, சொல்லு, நான் நம்புறேன். சண்முகியோட புருஷன் சேதுராமையர் திரும்பி வந்துட்டார். ஐயோ, அன்னைக்கு விஸ்வநாதையர்ல சொன்னேன். அதையும் சொல்லிட்டேனா? ரெண்டு பேர் தூ புருஷனா? ரெண்டு பேர் சேதுராம விஸ்வநாதையர் நீளமா வச்சுட்டாங்க. அதை சுருக்கி சேதுராம சேதுராமையர், விஸ்வநாதையர் சேதுராமையர், ரெண்டு பேர் எனக்கு தெரியல. உனக்கு தெரியாதா பாண்டியா? கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிச்சு வச்சு தப்பு தான், அது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா போதும், கேள்வி கேட்டா மட்டும்தான் பதில் சொல்லணும். போதுமா முதலியா? விட்டுட்டு போன புருஷன் மனம் திருந்தி சண்முகியை தேடி திரும்பி வந்துட்டான். நீங்க சண்முக விஷயத்துல தலையிடுறது தப்பு. புருஷன் வந்துட்டான்னா இப்ப எல்லாம் ஃபெயிலியரா? ஆமா முதலியார், என்னதான் சொன்னாலும் சண்முகி மாட்டான் காதல இருக்கிற மல்லிகை மறந்துருங்க. எப்படி மறப்பேன்? சாகுற வரைக்கும் என்னால சண்முகி மறக்கவே முடியாது. பாட்டியா கிருஷ்ணன் உங்களுக்கு வாடகை கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. ஏன் கேக்குறேன்? இப்பதான் அந்த பக்கம் போறேன். டேய் நில்லுடா, இந்த வரேன். கிருஷ்ணா டேய், இங்கடா வாடகை. ஏடா சாவடிக்கிறீங்க? போ போ. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஹலோ, எதுக்கு போலீஸ்க்கு போன் பண்றீங்க?
இந்த ஆளை போலீஸ்ல பிடிச்சு. ஐயா, அப்புறம் என்ன சண்முகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியும்? சண்முகி ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? இப்ப கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்திக்கிட்டு போனாரு, அவரு தான் சண்முகி புருஷன். இவரா செல்ல பையன் பாஸ் சொன்னாரு, இவர் எல்லாரும் முதலியா இருக்கிறாங்க. இது எப்படி? அதேதான், செல்ல பையர் தான் மனம் உடஞ்சு போய் முதலியாரா கன்வெர்ட் ஆயிட்டாரு. இந்த சண்முகிக்கு எவ்வளவு ஆம்பளை வீக்னஸ் தெரியுமோ? இங்க முதலியார், அங்க உன் மாமனார். ஓ, மாமனாரும் குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. சாவி கொத்த மாமிகையில கொடுக்கற அளவுக்கு போயாச்சுன்னா பாண்டியா. என்ன என் ஆளு? அந்த சமயக்காரி கௌசிய ஆத்த விட்டு அனுப்பிட்டான். அது தெரியுமே. எப்படி? இப்ப நீங்க சொன்னீங்களே. அதே மாதிரி சண்முக மாமி பேச்சை கேட்டு என்னையும் ஒரு நாளைக்கு ஆத்த விட்டு அனுப்ப போறாரு என் பாஸ். அதுக்குத்தான் இந்த முதலியார் சண்முகையோட புருஷங்கிறத உங்க காதல போட்டு வச்சேன். அது கேட்டதுனால என்ன ஆகும்? நீங்க அதை ஐயர் காதல போடுங்க. சண்முகி கட்டு உங்க ராஜ்யம் தான். கௌசிய திருப்பி கூட்டிக்கிட்டு குத்து விளக்கு தெரியலாம். குத்து விளக்கு மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? வீடியோல பார்த்தேன். ஐயோ, வீடியோ கடை வரைக்கும் வந்துருச்சா? போற போக்குல சேட்டலைட் டிவி, இந்த கேபிள் டிவி எல்லாத்துலயும். இங்க பேசிட்டு இருக்காதீங்க, ஐயர்கிட்ட போய் சொல்லுங்க. சண்முகி புருஷன் வந்துட்டானா? இந்த செல்லுலார் மேல சத்தியமா சொல்றேன்னா அவன் வந்துட்டான். அடே, இதென்ன கர்மரேமனா? இது மேல சத்தியம் பண்றதுக்கு நீங்க நம்பணுமேங்கிறதுக்காக தான். ஐயோ ஐயோ, என்ன என்ன? அந்த சண்முகி புருஷன் முதலியா இருக்கானே, மகா முரடன். சண்முகி புருஷன் செல்லப்பானா? ஐயரை போய் முதலியார்னு சம்பந்தம் விழா பேசுறேன். சம்பந்தத்தோட தான் பேசுறேன்னா சம்பந்தம் முதலியார். செல்லப்பா தான் சம்பந்த முதலியாரா கன்வெர்ட் ஆயிட்டான். ஓஹோ. ஆனா அவர் முதலியார்னு சொல்லக்கூடாது, முதலியார்னு சொல்லணும். என்ன உதவ வச்சுட்டான் தெரியுமோ? அவ்வளவு சண்டையில எனக்கு தான் காயம் பட்டது, அவர் உங்க சிலுலாருக்கு ஒரு காயம் படல. ஆமா, கீழ்ச்சேன். ஆனா பாண்டியன் வந்தானோ நான் புழைச்சேன். சேதுவை மீட்ட சுந்தர பாண்டியன். பாண்டியன் எதுக்காக வந்தான்? பாண்டியன் சும்மா தான் வந்தான். ஆனா ஒண்ணுன்னா நான் கரெக்டா சொல்லிட்டேன் அவன்கிட்ட, இதை காரணமா வச்சுட்டு நம்ம வந்து ஈச்சிக்காத அப்படின்னு. ஆமா, சண்முகி புருஷனுக்கு உனக்கு என்ன தகராறு? நான் சண்முகி பின்னாடி போறதை அவன் பார்த்துட்டான். அவ பின்னாடி நீ என்ன போன? எல்லாரும் போனா நானும் போனேன், அவ்வளவுதான். ஆனா அந்த கடங்காரன் எல்லாரையும் விட்டுட்டு என்ன முத்து முத்துன்னு முத்துட்டான். அண்ணா, இந்த சண்முகி இருக்கல வர. வாங்க மாமி, வாங்க குழந்தை. அண்ணா, பாலு ஜூலஸ் போய் குழந்தைக்கு நகை வாங்கினே. ஆமா, அதான் சொல்ல வந்தேன், சொல்லிட்டேன். நெத்தில என்ன? தீபதி குங்குமம் தினமும் விட்டுப்பேனே. இல்ல, பிளாஸ்திரி மக்கு பிளாஸ்திரி. அண்ணா, நான் காரை ரெடி பண்றேன். அங்க சண்முகி, நீயும் எங்க கூட நகை கிடைக்க. ஐயோ, நான் என்னத்துக்கு குழந்தை? இனிமே நீயும் நம்ம மாத்திர ஊத்தி. உண்டுறேன். நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நீயும் கலந்துக்கணும். நீயே சிரிச்சு அப்பம் குதிர்குள்ளன்னு காட்டி கொடுத்துருவ போல இருக்க. என் டாடி குதிர்குள்ள இல்லையே, சாரிக்குள்ள இருக்காரு. சொல்லி கே பீச்சே பாடி, பாடி கே பீச்சே டாடி, டாடி கே பீச்சே. அப்பா, இவ்ளோ பெரிய கடையா? நோட்டுன்றது கூட மிஷினா? நல்லா இருக்காப்பா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சா சரி, எனக்கு பிடிச்சது. அம்மா என்ன இவ்வளவு நகை வாங்குறாங்க? உனக்கு ஒன்னும் இல்லையா? வேணாம்ப்பா, அவங்க அப்பா பணக்காரர் வாங்குறாங்க, எங்க அப்பா ஏழையாச்சே. யார் சொன்னா? புதுசா ப்ரமோஷன் கிடைச்சு அண்டர்வேர் நிறைய பணம் வச்சிருக்கேன். என்ன வேணுமோ கேளு, ஆனா சின்னதா கேளு. 100 ரூபாய் கொலுசு இருக்கா? கொலுசு எல்லாம் அங்க சார். எங்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, உங்ககிட்ட கொலுசு இருக்காப்பா? 150 ரூபாய்க்கு மேல. இது எப்படி பாருக்கு? என்னப்பா இது, எல்லாம் ஒரே தங்கமா இருக்கு. சப்பா பாண்டி. சண்முகி. ஆமா, சண்முகி. கொஞ்சம் ரொம்ப தேறிட்ட மேக்கப்பு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி போ. டேய், ஒரு 50 ரூபா தரல. எதுக்கு? இந்த மீனாட்சியோட அம்மா காமாட்சியில் ஒரு சத்தை கொலுசு வாங்கிட்டு சொல்லி 150 ரூபா கொடு. இந்த கடை வரத்துக்கு முன்னால என் கடை வந்துருச்சு, 50 ரூபாய்க்கு ஏற்றிக்கிட்டேன். இப்போ குறையுது, தள்ளு. இப்போ கையில் இல்லையே. டேய், போய் சொல்ல. என்ன என்ன முதலியார் இவ்வளவு குடிகாரரா இருக்கார்? பெரிய குடிகாரா முதலியாரா? என்ன விட இந்த ஜோசப்போட ஒரு பெரிய குடிகாரர். நீங்க முதலியாருக்கிறதே மறந்துட்டாளா? குடிக்கிறதுக்கு அம்மா தான் மாறிட்டாளா? இந்த பாரு, 50 ரூபா கொடு, நான் எதுவா வேணாலும் மாறுறேன். உங்க அண்டர்வேர்ல உங்க பாக்கெட்ல 50 ரூபா இருந்தா எடுத்து கொடுத்துருங்க, போட்டும். அட்டே, 50 கேட்டா 500 ரூபாயா வருது? உனக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கா? என்னதான் பொண்டாட்டியாருனாலும் இந்த இடத்துல இப்படி எல்லாம் நடந்து போயிட்டு வாங்க. பொண்டாட்டி? ஓஹோ, வரட்டடி. 150 ரூபா கொடுத்து இருக்கியா? 500 ரூபா வச்சிருக்கேன். இந்த பாரு, ஆனக்கார குளிசு பாஸ்டர் பண்ணி பையன்கிட்ட கொடுத்து 10 நம்பர் கடைக்கு அனுப்பு. 2 மில்லி கூட குறைய கூடாது. லட்சுமி அம்மா
₹100,000 வேணும் பாஷாட்ட சொன்னேலமே. ஆமா. ஃபோன்ல எங்கட்ட சொல்லிர கூடாதோ? அவன் சரியான ஊமை. ₹100,000 ஒரே பேப்பர்ல எழுதுறது விட்டுட்டு ஒவ்வொரு ₹100,000 லட்சம் பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சுட்டான். நான் புரிஞ்சினு கொண்டு வந்துட்டேன். ஐயே. சாரு. சாருக்கு தான் இது. ஏதாவது புதுசா கம்பெனி ஆரம்பிக்க போறல? பழைய கம்பெனியை வெட்டி விட போறாரு. வெட்டி விடுறது? கேஷ்மாரா. குறா வரண்டே. இதுல ₹100,000 இருக்கு. அம்மதாரவத்தா ₹2,000. இத்தோட நீ சண்முகியை மறந்தானோ? ₹2,000 முடிஞ்ச உடனே மறுபடியும் ஞாபகம் வருமே. அப்பவும் ஏன் ஞாபகம் வரணும்? சண்முகி ஞாபகம் வரக்கூடாது. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட வா, நான் பண்ண தரேன். பேச்சு மாறப்படாது. பேச்சு குளருமே தவிர மாறாது. இந்த நிமிஷத்துல இருந்து நான் சண்முகியோட புருஷன் இல்லை. என்னது இவர் மேல சத்தியமா சொல்றேன். இதுக்கு நான் வேற சாட்சியா அண்ணா? இது ரொம்ப அநியாயம். இவர் சண்முகி புருஷன் இல்ல. நான் சண்முகி புருஷன் இல்ல. நான் சொல்றேன் இல்ல, இவர் சண்முகி புருஷன் இல்ல. அதான் அவரும் சொல்லிட்டு இருக்க. நீ திருப்பி திருப்பி சொல்லிட்டு கிளிப்பிட மாதிரி. இந்த வீட்டு வேலைக்காரன் தான் ஊமைனா உங்க செக்ரட்டரி பா செவிடு. யோ யாரையா செவிடு? நீ ஏன் செவிடு? ஏன்டா செவிட்டு மிஷினை காதல மாட்டாம பாயிட்டுல வச்சிட்டு இருக்க? நீ தான் குருடு. செவிட்டு மிஷினா இது? செல்லுலார் போன் எதா இருந்தான். கூப்பிட்டேல வா சண்முகி. யார் வந்திருக்கான்னு பாரு. சத்த நிமிந்து பார்த்தா யாருன்னு சொல்லல. ஏய் நிமிந்து பாருடா. என்ன பண்ணுச்சிரு? ஐயோ இவர் எங்க வந்தார்? அதான் நானும் கேக்குறேன். முதலியார்ல வரணும், இவர் எதுக்கு இங்க வந்தார்? சத்த சும்மா இருக்கியா? சண்முகி நான் தான் புருஷன் இங்க வர சொன்னேன். அப்ப முதலியார்ல வரணும், இவர் எதுக்கு வந்தார்? இதுக்கெல்லாம் கூட சப்ஸ்டிட்யூட்டா? நீங்க சத்த சும்மா இருக்கல. இவர்தான் என்னோட புருஷன். நீங்களும் அதானே சொன்னீங்க? ஆமா. ஆ அப்ப முதலியார் என் புருஷன். ஐயோ ஜோசப் முதலியார் ரெண்டு புருஷனா? கன்றாவி அண்ணா, நான் சொன்னேனே கேட்டலா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சேதுராமன், உணர்ச்சி வசப்படாதீங்க. இப்ப இவர் ஜோசப், இதுக்கு முன்னாடி முதலியார், ஆரம்பத்துல செல்லப்பா. யாரு செல்லப்பா? போங்க நீங்க. குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்ப செல்லப்பா மறந்துட்டேன், அப்புறம் முதலியாரையும் மறந்துடுவேன். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் குடிக்கல, இவர் முதலியார் இல்ல. கன்வெர்ட் ஆனா பேர் தான் மாறும், உருவம் கூட மாறும். இந்த பாருங்க, உங்ககிட்ட முதலியார் என் புருஷன் யார் சொன்ன? பாண்டியன். நான் பாண்டியன் இல்லையே, நான் சண்முகி. ஏன் புருஷன் யாருன்னு நான் தானே சொல்லணும். சபா சபா சண்முகி. வெல் சார், வெல் சார். அண்ணா ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் முதல்ல இருந்து வருவோமா? ஜோசப் முதலியார் செல்லப்பா. போட வெளியே. செல்லப்பா கண்ணு. இப்ப வெளியே போக சொல்றேன், அப்புறம் இந்த ஆத்த விட்டே வெளியே போக சொல்லுவேன். போ வெளியே. ஜோசப் முதலியார் செல்லப்பா சமீபத்துல. சரி சரி, போட வெளியே. நடக்கு நடக்கட்டும். இப்ப சொல்லுங்க, இவர் என்ன பார்த்து? இவர் என்னத்துக்கு இங்க? அதானே உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இடைஞ்சல. நான் எதுக்கு? எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சண்முகி, இந்த குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ பட்டப்பாடு போதுமா? நான் ஒரு காதருந்த ஊசி, காத்து போகிற பலூன், அருந்து போன காத்தாடி, ஆட தெரியாத கூத்தாடி. ஐயர முதல்ல கையை பிடி, கெட்டியா பிடி. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. என் கண்ணையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த கண்ணு தான் ஆனந்த கண்ணீரை தவிர வேற ஒண்ணுமே தெரியக்கூடாது. சண்முகி, உன் கை என் கையில், ஆனால் முடிவு உன் கையில். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன். பட் த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். சண்முகி, என்ன என்னாச்சு? ஏன்டா ஆடுற? ஆமாம், அதுதான் ஒன்றும் தேர மாட்டேங்கிறது. தெரிஞ்ச விஷயம் தானே? நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், படிவே மாட்டேங்கிற. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன பண்ணுங்கிற? நீ ஐடியா சொல்ல போறியா? என்ன நீ என்ன என்னது சுழி? மூணு சுழி என்ன? ஓ நான் ஓ எண்ணெயா? என்ன என்ன பண்ணுறது? என்ன கிடு கொட்டுறதா? கொட்டினா? சண்மி கிழி உண்டாடா? ஓ நான் தாங்கி பிடிச்சிக்கணும். சரிதான், நல்ல ஐடியாடா. டேய் பிரமாதமா என்னென்னமோ சொல்ற. அப்புறம் இருக்கணுமா? சண்முகி இது கூப்புங்க கூப்புங்க. இரு இரு சண்முகி.
இந்த வந்துட்டேன். பாண்டிய இருக்கோ பாண்டியெல்லாம் போயிட்டு அவரை வாங்க போன் அடிக்க சார். நான் அவரை அவசியம் பார்க்கணும் சார். ஐயா பாண்டி இல்லைங்கிறதுல போன் அடிக்குது. ஐயோ நான் அவரோட மாமனார் பார்த்து ஆகணும். ஐயா அதுக்காக இல்லாத பாண்டி இருக்குன்னு சொல்ல முடியுமா? போன் அடிக்கும்போது எடுக்கலன்னா அது வந்து நம்மள அடிக்கும். முடியா அவசியமா பார்க்கணும் சார். ஹலோ நான் பாண்டியன் பேசுறேன். யோ பாண்டியில எத்தனை பேர் கிட்ட சொல்றது? ஹலோ முதலியார், நான் பாண்டியன் டெலிபோன்ல பேசுறேன். ஓ ஹலோ 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 முதலியார், என் மாமனார் அங்க வருவாரு. அவர் ஒரு லூசு, அவரை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காதுங்க, காரியம் கேட்டுரும். நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருங்க. மாப்பிள்ள என்ன முதலியார், நீங்களும் மாப்பிள்ள என்ன அப்படி? நான் விஸ்வநாதர் பேசுறேன். நீங்களா 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 என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னே தெரியல. நீங்கன்னு தெரியாம முதலியார் நினைச்சிக்கிட்டு லூசுன்னுலாம் சொல்லிட்டேன். இல்லை மாப்பிள்ள, நான் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு லூசு பயலாக தான் இருந்தேன். அப்படியா? சரி, சுட்டி காட்டினதுக்காக மன்னிச்சிருங்க. ஆனா இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். இந்த டெலிஃபோன் காலை உங்க காலை நினைச்சு. ஐயோ என்ன மாமா நீங்க! ஜானகியை நீங்க எப்படியாவது மன்னிச்சு அவரை மறுபடியும் ஏத்துக்கணும். அதை பத்தி விவரமா பேசணும் தான் இங்க வந்தேன். இப்ப நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நம்மாத்துல இருந்தா? நம்மாத்துல இருந்துன்னா நம்மாத்து சிவராத்திரி அப்படின்னு ஒரு படம், பிராமின் சப்ஜெக்ட். அதுல டான்ஸ் ஆடி ஆடி பேச்சும் மாறிடுச்சு மாமா. நான் தான் மாறிட்டேனா நீங்களும் எங்கேயோ மாறிட்டோம்னு நினைச்சேன். நீங்க மாறாதீங்க. ஐயோ அதெல்லாம் பட்டுன்னு மாற முடியாது. ஒரு கட்டுப்பாடோட இருக்கேன் மாமா. இந்த என்னுடைய மாற்றத்துக்கு காரணம் யாருன்னு நீங்க கேட்கலையே. ஒரு பொம்பளை. தெரியும். எப்படி? அதான் நீங்க இப்ப சொன்னீங்களே. அவ பேரு சண்முகி. யோ சண்முகி உங்களுக்கு தெரியுமா? சண்முகி உங்களுக்கும் தெரியுமா? சண்முகி உங்களுக்கு தெரியுமா? சண்முகியை உங்களுக்கும் தெரியுமா? ஜானகியை பிரிஞ்சிருந்த நாட்களில் அவங்க தான் எனக்கு சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்க டெய்லி ஈவினிங் 6 to 9. அதே மாதிரி குழந்தையும் ஜானகியும் சண்முகி தான் பார்த்துட்டு இருந்தா மார்னிங் 9 to 5. அது சரி, உங்கள் வீட்டில் வேலை செஞ்சே ஏன் சண்முகி இது வரைக்கும் கிட்ட சொல்லலை? அதானே அதானே சண்முகி மாமி, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க வெகுளி. அவங்க எனக்கு அம்மா மாதிரி. இல்லை மாப்பிள்ள, சண்முகி இனிமேல் உங்களுக்கு மாமியார் மாதிரி. அப்போ புரிஞ்சா விலைக்கு வாங்கிட்டேன். விலைக்கு வாங்கிட்டீங்களா? முதலியார் ரொம்ப ஜாஸ்தியாகும். போனை மாமனார்ட்ட கொடுக்குறீங்களா? சாமி என்ன விலைக்கு வாங்கினீங்க? சொல்லுங்க மாப்பிள. மாமா நீங்க ஒண்ணு செய்யுங்க, நேராக வீட்டுக்கு போயிருங்க, நான் வந்து ஜானகி கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆமாம் மாமா. வணக்கம் மாமா. வச்சுருங்க மாமா. ஆ மாமா என்ன அங்கே மண்ணெண்ண வாசனை இங்கேயா? என்ன சொட்ட சொட்ட நனைஞ்சின்னு வரேன் மண்ணெண்ணே? இல்லை கிருஷ்ணா இல்லை, நான் தீ குடிக்க போகிறேன். ஏன்னா நீ ஐயர் ஆசை காட்டி மோசம் பண்ணல, அதுக்கு தான். என்ன வளர்றேன்? நான் ஒன்றும் வளரல. ஐயர் உன் மேலே எவ்வளோ லவ் சொல்லிருக்காரு தெரியுமா? மரியாதையா நீ அவரை நிக்கா பண்ணிக்கோ. மேல் பொருத்தமாக்குதுல்ல அப்ப நிக்கா பண்ணிக்கோ. பேஜார் பண்ணாத மாமி. ஐயோ என்னமா இப்படி கலிச்சு பண்றே நீ? ஐயோ ஐயோ பாய ஐயோ விட்டுற ஐயோ. மாமி
மறுபடியும் போய் நீ போடு நல்லா போடு அந்த கன்றாவைதான் ஏற்கனவே பார்த்தாச்ச. முதலாளிக்கு மாமி மேல ஆசை, மாமிக்கு வேலைக்கார மேல ஆசையா? முதலாளிட்ட சொல்லி உன் சீட்டை கிழிக்கிறேன். ஏற்கனவே ஜானகி வீட்டு விட்டு துரத்தியாச்சு. ஜானகியை துரத்திட்டேன். ஆமா, இனிமே வரமாட்டா. பாண்டியன்ட்ட போயாச்சு. ஐயோ, ஏ மாமி மாமி, எங்க போறீங்க? முதலாளிட்ட சொல்லி உன்னை சீட்டை கிழிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போக முடியும். ஆமா, இரும்பு பிடி. ஐயோ, 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 ஆமா, நீ பொம்மனாட்டியா ஆமனாட்டி அடிக்கிறிய? ஐயோ, மிதிக்கிறா. ஐயோ, பாய் பாக்க, நீங்க பார்த்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. தூ சோட் பாமா, இந்த ஏக்ல தூ. ஏய், மாட்னியா மகியா? அவ வந்து பாத்துற, நீ பெஜார் விட்டுறியா? மாமி இல்ல, உன் மாமன் பாண்டியன். அதே கைரேக. ஜலதோஷம் பிடிக்கும். என்ன பாண்டி ஜோக் அடிக்கிற? வாங்க அப்பா கிட்ட போய் நீங்க தான் பாண்டி சொல்லல. வாங்க, இப்பதான் அவர் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு வந்திருக்காரு. நான் தான் சண்முகி வேஷம் போட்டு அவரை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சா வெறுப்பு தான் மிஞ்சம். சண்முகியை கொன்னுடலாம். ஐயோ, என்ன பேசுறேன்? நான் என்ன பாண்டியனையா கொல்ல சொன்னேன்? சண்முகி இடுப்பளவு தண்ணியில உன்னை காப்பாத்தும் போது உயிர் தியாகம் பண்ணி ஆத்துல போயிட்டாங்க. ஆத்துல இல்ல, ஊட்ல. ஐயோ, இது ஆத்துலதான். ஆமல்ல, பாடி எங்கேன்னு கேட்டா? இது ஒன்னு இருக்க, ஆத்துல போயிருச்சுன்னு சொல்லலாம். ஜானகி, செல்லம்மா உனக்கு பிறவி கொடுத்தா, ஆனா சண்முகி உனக்கு மறுபிறவியே கொடுத்துட்டா. புண்ணியவதி வந்த காரியம் முடிஞ்சதுன்னு போய் சேர்ந்துட்டா. சண்முகி கட்டின புருஷனுக்கு இல்லாம போட்டேன், காத்திருந்த ஐயருக்கு இல்லாம போட்டேன், நேத்து வந்த எனக்கு இல்லாம போட்டியே. வருஷா வருஷம் தேவசத்துக்கு கூடுவீங்களா என்னயா? எல்லாரும் சண்முகி சண்முகி நாடுவீங்க. சண்முகி எங்கேயும் போயில்லையா? இங்கதான் இருக்கிறா. நான் கட்டி மனசு வச்சேன்னா அவர் சொன்னதை நீங்க யாரும் ஃபுல்லா புரிஞ்சிக்கல. ஓகே, அதாவது சண்முகி எங்கேயும் போயிடல, நம்ம மனசுலயே தான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது அது தெரியாத சைடு, இது அது தெரிஞ்ச சைடு. அதானே நீங்க சொன்னதோட ஃபுல் அர்த்தம்? ஆமா தானே? ஃபுல்லுன்னா ஆமா. என்ன அர்த்தம் இல்லாம கேக்கே பிகேன்ஸ் இருக்கற? எனக்கே சொல்றியா நீ? அவ்வை சண்முகி.